ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி எபிசோட் 10 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளே கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி மற்ற அனிமே கண்டென்ட்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெண்டு தான் கட்டுறாங்க, நம்ம இன்னும் ஒரு விதமான ஒரு ஏரியால இருக்கா, அவ்வளோ அங்கே முன்னாடி போறா யாரோ ஒருத்தவங்க அழுதுன்னு இருக்காங்க. அவங்கள சொல்றாங்க இந்த மாதிரி, எனக்கு வலிக்குது இப்படின்னு அழுதுன்னு இருக்கான். யார் அதுன்னு பார்த்தா நம்ம டீமன்ல தான் இவளும் அப்படியே பார்த்துன்னு இருக்கான். இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, இது எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே நம்ம ரின்னோட ட்ரீம் தான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரங்காவும் கேட்கறா இந்த மாதிரி ஒண்ணுமோ நினோமியா வைக்கானோ அவங்க எங்க போனாங்க, எதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திடீர்னு பார்த்தா நம்ம நினோமியா அங்க குடுகுடுன்னு ஓடி வரான், ஐயோ பின்னாடி அது வருது இப்படின்னு அவங்கள தேச்சின்னு வராங்க. பின்னாடி என்னதுரா அதுன்னு பார்த்தா டைனோசர், அதுவும் இல்லாம அது டீரெக்ஸ். மூணு டீரெக்ஸ் நம்ம நினோமியாவை தோத்தின வந்து இருக்கு. நம்ம நினோமியாவும் வாணிபியாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களும் ஓடினே இருக்காங்க. இப்பதான் நம்ம நினோமியாவே சொல்றான் இந்த மாதிரி ஓடினதெல்லாம் போதும், இப்போ தாக்குற நேரம் இப்படின்னு அவனோட கண்ணை வச்சு அதை போட்டு தள்ளுறான். கூடவே நம்ம சீயாவும் அவனோட ஸ்வாட வச்சு போட்டு தள்ளிடுறான் அந்த டீரெக்ஸ. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இருக்க ஆளுங்களும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. ரொம்ப நன்றி, நல்ல வேலை இதுங்களாம் எங்களை பயங்கரமா தொலை பண்ணுச்சு, நீங்க நல்ல வேலை எங்களை காப்பாத்திட்டீங்க. இப்பதான் நம்ம சீயாவே கேக்குறா, ஆமா நினோமியா இவங்கெல்லாம் யாரு, எப்படி உனக்கு தெரியும், இவங்களா நாங்க வந்து அந்த மாட்டின் இருக்கும்போது இவங்க பின்னாடியே ஓடி வந்திருந்தாங்க. இப்பதான் அவங்களே அவங்கள பத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்களாம் அஞ்சாவது ஃபுளோருக்கு வந்திருந்தோம், தெரியாதனமா நாங்க வரும்போது என்னாச்சு தெரியல, மேல இருக்க பாறைகள்லாம் எங்க மேல விழ ஸ்டார்ட் ஆச்சு, இதனாலேயே என்னவோ தெரியல நாங்க உயிருக்கு பயந்து அங்கிலேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணோம், எங்களோட சில சோல்ஜர் வந்து அங்கேயே மாட்டிக்கினாங்க, இதனால அஞ்சாவது ஃப்ளோரோட என்ட்ரன்ஸும் பிளாக் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இங்கிலேருந்து எப்படியாச்சும் வெளில போகலாம்லாம் பார்த்தோம், நாங்கள் ஃபோர்த் ஃப்ளோராச்சும் திறந்துருக்கோம்னு போய் பார்த்தா அங்கேயும் இதே நிலைமை தான், அதுவும் பிளாக்ல இருந்தது. என்னது பிளாக்ல இருக்கா, அப்போ நம்ம எப்படி வெளில போகிறது, அதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம அஞ்சாவது ஃப்ளோர் வழியாக தான் போய் ஆகணும். ஆனால் அஞ்சாவது ஃப்ளோர் வழியாக போனால் அங்கே ஒரு ரெண்டு கார்டியன் மாஸ்டர்ஸ் இருக்கும், ஆனால் எங்களோட சோல்ஜர்ஸும் அங்கே தான் மாட்டின்னு இருக்காங்க, என்ன அவங்களால சர்வே பண்ண முடியுமா என்ன, சரியா தெரியல, அவங்களுக்கு காம்பட் ஸ்கில்லாக இருக்குது சர்வே பண்ணுவாங்கன்னு நம்பலாம், நாங்களும் பல நாளாக இங்கே இருக்கனால நாங்களே இங்கே வீடெல்லாம் அமைச்சிருக்கோம், சரி வாங்க நம்ம அங்கே போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அங்கே போயின்னு இருக்காங்க, பார்த்தா அங்கேயும் அந்த டீரெக்ஸ் மாஸ்டர் இருக்கு. இதை பார்த்தா நம்ம சீயாவும் என்ன நம்மளே இதை முச்சு விட்டுலாமா, நம்ம இதை முச்சாகணும் இப்படின்னு நம்ம நினோமியாவும் அங்கே கன் எடுக்கிறான். சைடில் பார்த்தா ஆன்சர் போது, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மாஸ்டர் அதை அட்டாக் பண்ணி அங்கேயே கொள்ளுது. இப்படி இவங்களும் யோசிச்சு நிற்கும்போது அங்கே ஒரு லேடியும் ஒரு குழந்தைய தூக்கின்னு வந்துட்டு, மிஸ்டர் நினோமியா உங்களை நான் எத்தனை நாளாக தேர்ந்தது தெரியுமா, உங்களோட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனை இப்போ தான் விட்டு போவீங்களா, இந்த ஒய்ஃபா எப்படி இதெல்லாம் நடந்தது, அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை உந்தா நினோமியா எப்படி இப்படின்னு நம்ம சீயாவும் பிடிச்சி ஆட்டி ஆட்டி கேட்டுன்னு இருக்கான். இப்போதான் நம்ம நினோமியாவே சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு உன்னோட பேரை சொல்லு, என்னது என்ன தெரியலையா இப்படின்னு அவளும் அவளோட ஃபார்முக்கு வரா. இப்போதான் இவங்களுக்கே புரியுது இது ஆன் குயின் தான், ஓ நீ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி இங்கே வந்தியா. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் உட்காந்து பேசினு இருக்காங்க. இப்போதான் நம்ம நினோமியாவும் கேட்குறான், ஆமாம் நீ கையில் வச்சிருக்கே இது வந்து அந்த மாஸ்டர் தானே, நம்ம இன்னும் வந்து தலையை பிச்சு போட்டாலே, இது எதுக்கு நீ வச்சுன்னு சுற்றின்னு இருக்க, நாங்களா நாங்கள் சொல்ல போனால் அங்கே சுற்றி நின்றோம், திடீர்னு பார்த்தா இவன் எங்கே கணக்கு மாட்டினா, இவளை பார்த்தோன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, இதனாலேயே நானும் வச்சுக்கினேன், சொல்ல போனால் இவன் வந்து அந்த டஞ்சனோட கார்டியன் தான், அதாவது ரின்னோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவன், நம்ம ரின் எப்போதுலேருந்து அந்த டஞ்சனை விட்டு போனாலோ அப்போ தான் இவன் வந்து அந்த டஞ்சனுக்கே வந்தா, சொல்ல போனால் நம்ம ரின் தான் அந்த டஞ்சனை பாதுகாத்துனதா, ஆனால் இப்போ அவள் அதை விட்டு போனனால எல்லா பொறுப்புமே இவளுக்கு வந்தது, நம்ம ரின்னு போனனால அந்த இடமே ஒரு மாதிரி டிஸ்பேலன்ஸ் ஆயிடுச்சு, இதனால இவளாலையும் பார்த்துக்க முடியல, ஆனால் ஒரு நாள் இவன் வந்து நம்ம ரின்னு கூட சண்டை போட்டதுனால இவளை ரொம்பவே வீக் ஆயிட்டான், இதனால என்ன ஆச்சோ தெரியல அப்போதுலேருந்து இவ வியடாக தான் பண்ணிருக்கான், இவ உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மாஸ்டர் நினோமியா இதை வந்து நீங்கள் தான் குணப்படுத்தணும், நான் வந்து கெஞ்சி கேட்குறேன், இந்த குழந்தைய எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றணும், இதுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன் ப்ளீஸ் நினோமியா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினோமியாவும் வெளில போய் யோசனை இருக்கான், இது என்ன ஒரு தலைவலியாக இருக்குது, அப்போ தான் நம்ம இன்னும் சைடில் ஏதோ ஒரு காலை தூக்கினோரா, இதை பார்த்தா நினோமியாவும் எதுக்கு இவ டிராகனோட காலை தூக்கினோரா, நெக்ஸ்ட் சீனில் ஒரு மூட்டையில் நிறைய ஃபுட்டெல்லாம் அவ்வளோ தூக்கினு வந்திருக்கான், இதை பார்த்து ஆன் குயினும் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தானே இப்படின்னு அவளும் ஒரு கேரட்டை தரா, அதுக்குள்ளே ஃபுல்லாகவே எனர்ஜியாக இருக்குது, இவளும் சொல்கிறா இதை வந்து சாப்பிட்டு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இதை பார்த்து நம்ம இன்னும் ஜொல்லு ஊற்றுது, இருந்தாலும் அவள் அவளுக்கு தான் கொடுக்குறா, இருந்தாலும் அவள் வந்து அதெல்லாம் வாங்கலை அதையும் தட்டி விட்டுறா, இதை பார்த்து ஆன் குயினும் என்னை மன்னிச்சிரு அவள் இப்போ தான் பண்ணுறா, நம்ம இன்னும் அதை ஏற்று தட்டின்னு இருக்கா, இந்த சைடு அவளும் ஒரு மாதிரி கத்தினே இருக்கான், இப்போ தான் நம்ம ஆன் குயினே சொல்கிறான், இந்த மாதிரி அந்த சண்டையில் அன்றைக்கி நீ தலையை பிச்சலை, அப்போதுலேருந்து இவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அப்போதுலேருந்து ஒரு மாதிரி தான் இவள் பண்ணிருக்கான், அவளும் அங்கே அடை பிடிச்சின்னு இருக்காளா, இதை பார்த்து நம்ம இன்னும் கையை நிட்டுறா, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு, இதனாலேயே நம்ம ஆன் குயினாக தராங்க, நம்ம இன்னும் வாங்கி பின்னாடி வச்சுக்கிறாளா, இப்போ பார்த்தா அவள் திடீர்னு கம்முன்னு இருக்கா, இதை பார்த்து நம்ம ஆன் குயினும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவளும் கம்முன் ஆயிட்டான், என் கூட இருந்தால் அப்போ தான் அவள் கம்முன்னு இருப்பான், இப்படி சொல்ல இருக்கும்போது திடீர்னு அவளும் மண்டையிலே கடிக்கிறா, ஏ எனக்கு கிடைக்காது எனக்கு வலிக்குது, இவ்வளோ அங்கே அடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாளா, இதனாலே நம்ம ஆன் குயினும் திரும்பவும் அவங்கள தூக்கிடுறாங்க.
நெக்ஸ்ட் சீன்ல நம்ம இன்னும் வெளில தனியா உட்காந்து இருக்கான். இப்பதான் நம்ம நினோமியாவை கேக்குறான், ஆமா நீ வந்து எப்பயுமே தனியெல்லாம் உட்காந்து இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாம பேபி சிட்டிங் வேலைலாம் பாக்குற. இப்பதான் அவளே யோசிச்சு சொல்றான், ஹே நினோமியா, உன்னால என்னோட பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க முடியுமா? இது கேட்டவனும், கண்டிப்பா நான் வந்து உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்றேன். இது கேட்ட அவளும் சந்தோஷமாயிடுறான். இப்பதான் அவனே சொல்றான், ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கு மேல உனக்கு நான் மீல்ஸ் எல்லாம் தரமாட்டேன். இது கேட்ட அவளும், அப்பனா வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம நினைமையாகவே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம இந்த கேவோட பேலன்ஸை நிலையை மாற்ற போகிறோம், அதாவது ஃபஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாற்ற போகிறோம், அதுக்காக எல்லாருமே தயாராக இருங்க இப்படின்னு அவனும் கத்துறான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஒரு சின்ன மாஸ்டரை 4-5 மாஸ்டர் தொல்லை பண்ணிருக்கேன். இதையும் நம்ம ஆளுங்க சைட்லேருந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கும் ஒரு ஐடியா தோந்து, அந்த மாஸ்டரை சைட்டில் தொல்லை பண்ணிருக்கும் போது திடீர்னு மேலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றுது. இந்த தண்ணியாக அது மேலே போடும்போது அந்த குட்டி மாஸ்டர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுவும் பெருசாக வந்து இந்த மாஸ்டரை அடித்து போட்டது. இப்போதான் நம்மளுக்கே புரியுது, இது எல்லாமே நம்ம நினோமியாவோட பிளான் தான். இப்போதான் நம்ம நினோமியாவே சொல்கிறான், இந்த மாதிரி நான் நினச்சேன், இதெல்லாம் வாட்டரை அப்சர்வ் பண்ணி வளர்ற மாஸ்டர். இதெல்லாம் கேட்ட நம்ம ஆண்ட் மாஸ்டரும், உங்களோட மூளையே மூளை தான், உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை அப்படின்னு பாராட்டினிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஒரு 3 மாஸ்டரை காட்டுறாங்க, அதுவும் பாதாம் கொட்டையை பூச்சி சந்தோஷமாயினிருக்கு. இப்போதான் நம்மளுக்கே புரியுது, இதுவும் நம்ம நினோமியாவோட வேலை தான். அவன் வந்து இந்த 3 மாஸ்டருக்கும் பாதாம் கொட்டையை தந்திருக்கான். இப்போதான் நம்ம வாணிபியாவே சொல்கிறான், இந்த மாதிரி இந்த 3 மாஸ்டருக்கும் பாதாம் கொட்டைலாம் ரொம்ப பிடிக்கும், இதுவும் நல்ல ஐடியா தான் நினோமியா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம என்னதான் காட்டுறாங்க, நம்ம இன்னும் அந்த டீமன் லாட அழுக வைக்காம பார்த்துன்னு இருக்கான். அவளும் அங்கே இருக்க கட்டை எல்லாத்தையும் கடிக்க போட்டுன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம இன்னும், ஹே அதெல்லாம் கடிக்காது, அது சாப்பிட்ற பொருளே இல்லை இப்படின்னு அதையும் போடுங்கறா. இப்போதான் இவளுக்கே ஃபீல் ஆகுது, இவளோட உடம்பு வந்து ரொம்பவே கொதிச்சுன்னு இருக்கு. இதனாலே அவளுக்கும் உடம்பு முடியாமல் அங்கேயே வந்துடுறா. இதனாலே நம்ம இன்னும் அவளை வீட்டுக்கு எத்தனை வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இப்படின்னு அங்கே இருக்க ஐஸை மண்டையில் வைக்கிறான். இவளும் மண்டையில் ஐஸ் எல்லாம் வச்சு பார்க்குறா, வச்சு அத்த செகண்ட் அதுவும் உருகி தனியாக மாறிது. இதை பார்த்து அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியம், இன்னும் இது இப்படி கொதிக்குது, அதுவும் இல்லாமல் இங்கே வேற ஐஸும் இல்லை, நான் என்ன பண்ணுறது இப்படின்னு இவ்வளோ யோசிச்சு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ அந்த மவுண்டனை வந்துட்டு அங்கே இருக்க ஐஸ் மவுண்டன் எல்லாம் பார்க்குறான். இப்போ தான் நம்ம நினோமியா சொன்னதே ஞாபகம் வருது, நம்ம நினோமியா சொன்னபடி பார்த்தா அங்கே வந்து நிறையவே ஐஸ் இருக்கும். இதனாலே அவளும் அங்கே போகிறா. இவளுக்கும் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஏரியா வந்து இப்படி குளிரும்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளோட சிஸ்டருக்காக இங்கே வந்திருக்கா. இவளும் அங்கே இருக்க ஐஸெல்லாம் பார்க்குறான், இது போதுமே இப்படின்னு அங்கே இருக்க ஐஸெல்லாம் உடச்சி எத்தனை போக ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷியாவை தான் காட்டுறாங்க, அவளும் அங்கே தெரிச்சின்னு ஓடின்னு இருக்கான். ஏன்னா பின்னாடி அந்த குட்டி குட்டி பனிஸும் பின்னாடி வருது, அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு இந்த காஸ்டியூமை போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு நினோமியா கையில் கேட்டுனே ஓடின்னு இருக்கான். ஏய் நீ அதை போட்டால் தான் இவங்க வந்து உன் பின்னாடி வருவாங்க, இல்லைனா கஷ்டம், உன்னை வந்து இவங்களோட கம்பெனி என்னென்னு நினச்சின்னு பின்னாடி வராங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போடணுமா, அதுவும் எவ்வளோ நாள் நான் போட்டுன்னு ஓடணுமா, இந்த கதையாக இருக்குது இப்படின்னு அவளும் ஓடின்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரின்னதை காட்டுறாங்க, அவளும் எப்படியும் அங்கே இருக்க ஐஸ் எல்லாம் ஏற்றுட்டு அவளோட வீட்டுக்கு வந்திருக்கா. இவளும் அங்கே இருக்க ஐஸ் ஒன்று ஒன்றா வைக்கிறா, இருந்தாலும் எல்லாமே உருகுது. இதே மாதிரி அங்கே இருக்க எல்லா ஐஸுமே ஒன்று ஒன்றா உருக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ தான் இவளுக்கும் ஒரு பிளான் வருது, இந்த மாதிரி நானே மெடிசன் செஞ்சு இவளுக்கு தரலாம் இப்படின்னு ஒரு 4-5 மெடிசனல் இலையை இவளுக்கு தரா. இந்தா இதை வந்து சாப்பிடு, இருந்தாலும் அவ தட்டி விட்டுறா, எனக்கு அது வேணாம். இப்போதான் நம்ம ரின்னே சொல்கிறா, இந்தா இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா நீ குணமாயிடுவேன். இதனாலே அவளும் மோந்து பார்த்துட்டு அதை சாப்பிட்டுறா. இதை பார்த்த நம்ம ரின்னும், ஹேய் நீ வந்து சாப்பிட்டுட்ட, அவளும் சாப்பிட்டோன்னே அவளுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினோமியா அண்ட் அவங்க கேங்கை தான் காட்டுறாங்க. அவங்கள ஒரு லேக்காண்ட நின்று இருக்காங்க. அங்கே பார்த்தா தவளக்கா மாதிரி ஏதோ ஒரு மாஸ்டர் இருக்குது, அந்த மாஸ்டரோட மாணவியும் யாரோ ஒருத்தங்க தண்ணி கடியிலேருந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஆண்ட் குயினும் சொல்லியிருக்கேன். அப்படின்னா நம்ம வந்து இந்த மாஸ்டரை ஃபுல்லாக சக் பண்ண சொல்லணும் இந்த தண்ணியை. இதனாலே அங்கே இருக்க ஃப்ராக் மாஸ்டர் எல்லாமே அந்த வாட்டரை சக் பண்ணிது. இதை பார்த்த நினோமியாவும், நான் வந்து நினச்சி பார்க்கல இந்த ஃப்ராகால் எவ்வளோ சக் பண்ண முடியும் இந்த தண்ணியன்னு. இப்போ தான் அந்த தரையிலேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது, என்னதுடா அதுன்னு பார்த்தா ஒரு மாஸ்டர் தான், அதுவும் ஒரு சிலந்தி மாஸ்டர், அதுவும் வெளில வருது. இதை பார்த்த நினோமியா அண்ட் சியா, இப்போ வந்து நம்ம தான் இதை போட்டு தள்ளி ஆகணும் போல. இப்போ தான் இந்த ஆன் குயினே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ நாளாக இதுதான் எல்லாரோட மாணவியும் அப்சர்வ் பண்ணுறது போல், அதுவும் இல்லாமல் இதனால தான் இந்த டஞ்சன் இம்பேலன்ஸாக இருந்தது. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம நினோமியாவும் சொல்கிறான், இப்போ எதுக்கு வெயிட்டிங், வா நம்ம போட்டு தரலாம் இப்படின்னு அதையும் மூச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரின்னதை காட்டுறாங்க, நம்ம ரின்னும் அங்கே பார்த்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவளும் வந்து எழுப்புறா, ரின் எழுந்துரு. இப்போ தான் நம்ம ரின்னு எழுந்துக்கிறா, அவளும் எழுந்துட்டு, ஹேய் நீ வந்து குணமாயிட்டியா? இதை கேட்டால் அவளும் சிரிக்கிறான். இப்போ தான் நம்ம ரின்னுக்கே ஞாபகத்து, இந்த மாதிரி எழுப்பும் போது ரின் எழுந்துருன்னு சொல்லியிருப்பான். இதனாலே அவளும் கேட்குறா, இப்போ வந்து நீ ரின்னு தானே என்னை கூப்பிட்ட? இதை கேட்ட அவளும், ஆமாம் நான் வந்து ரின்னு தான் உன்னை கூப்பிட்டேன், என்னது உன்னால் பேச முடியுமா இப்படின்னு இவ்வளோ சந்தோஷமாயின் இருக்கான். அப்போ தான் நம்ம நினோமியாவும் அங்கே வரான். இதை பார்த்து அவளும், நினோமியா நீ வந்துட்டியா, இங்கேவா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை கேட்ட அவனும்,
என்னது நீங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. வாணிபியாவும் சொல்றான், இந்த மாதிரி அவளுக்கு எந்த விதமான பேரும் இல்லையான்னு. ஆமா, நானே அதை பத்தி தான் யோசனை இருந்தேன். இப்பதான் நம்ம நினோமியாவே சொல்றான், ஹே ரின், எவ்வளவு நாளா நீ தானே பாத்துக்கின, சோ நீ பேர் வை. இதை கேட்ட நின்னும் யோசிக்கிறான், என்ன வைக்கலாம். இப்பதான் அவளே சொல்றான், இவளோட பேரு ஸ்கை. எனது ஸ்கையா, எதுக்கு இந்த பேரை வச்ச? அதுவா, சொல்ல போனா நான் டஞ்சன் விட்டு வெளில வரும்போது முதல்ல நான் வானத்தை தான் பார்த்தேன். அதுல எனக்கு ஸ்கை எவ்வளவு அழகா இருந்தது. அதுவும் நம்ம ரெண்டாவது விஷயம், நான் ரங்கா கூட போகும்போது நம்ம ரங்கா வந்து அந்த ஸ்கையை தான் எனக்கு காட்டினான். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்பனா இன்னிலேருந்து என்னோட பேர் வந்து ஸ்கையா, இதுவும் நல்லா இருக்கு. இது கேட்ட நீனோமியாவும், என்னது உன்னால பேச முடியுமா? இப்போதான் நம்ம ரீனே சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து குணமாயிட்டல, அப்போ இனிலேருந்து நம்ம நிறைய மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். ஏன்னா ஏகப்பட்ட மீல்ஸ் வந்து ஏத்தில இருக்கு, அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் நீயும் நானும் ஒன்றா சாப்பிட்லாம். இதை கேட்டாவளும், நின்னது நீயும் நானுமா, அப்போ என்ன சாப்பிட்லாம் இப்படின்னு இவ்வளோ சொல்லும் போது இவளுக்கு திடீர்னு எதுவும் ஒன்று ஆகுது. என்ன ஆச்சுன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ஆண்ட் குயினை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்ன நினச்சேன்னா இவன் வந்து குணமாயிட்டான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, இந்த மாதிரி டஞ்சனோட மறுபக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதனால தான் இவன் திரும்பவும் அஃபெக்ட் ஆயிட்டா. இன்னும் சைடு ஃபிஃப்த் ஃப்ளோருக்கான கேட்டை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா கல்லெல்லாம் உடையுது, உள்ளேயும் சோல்ஜர்ஸும் கத்துறாங்க. ஏ சோனியா, நீ என்ன அதுக்குள்ளே இப்படி அடி வாங்கிட்ட? இப்போ நீ தானே காப்பாற்றலன்னு என்ன இருந்த, இப்போ நான் என்ன பண்ணுறது இப்படின்னு உள்ளே இருக்க சோல்ஜரும் புலம்பின்னு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே நிறைய மாஸ்டரும் வந்து இதை பார்த்த அவங்களும் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இங்கே வந்து இவ்வளோ மாஸ்டர் இருக்குன்னு இப்படி இவங்க சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அதெல்லாம் என்ன மாஸ்டர், இந்த சோல்ஜர்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா? நம்ம ஹீரோ வந்து இந்த உலகத்தை காப்பாற்றி ஜப்பானுக்கு போனானா இல்லையா? இதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.